கோச்சிங் தமிழ் இன்னைக்கு கிட்ஸ் குக்கிங் சீரீஸில் எப்படி ஈஸியாக கேட்டல்வா செய்யுதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் போச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஷ்ரெட்டட் கேரட் 250 கிராம், 1/2 கப் கவுஸ் மில்க், 1 டேபிள்ஸ்பூன் கீ, 1/4 டீஸ்பூன் கார்டமம் பவுடர், 1/4 கப் சுகர், 1/4 கப் மில்க் பவுடர் அண்ட் ரேசின்ஸ். இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற ஷ்ரெட்டட் கேரட்டில் நான் வெட்டி வச்சிருக்கிற கீ ஆட் பண்ணலாம். இந்த கேரட்டில் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சோடனே நம்ம மைக்ரோவேவில் 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்லோகன் சொல்லலாம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வரதம் தியாய சர்வவிக்னோவ சாந்தி. இது சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குக் பண்ணி முடிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண கீ வந்து நல்லா கேட்டில் கோட் ஆயிடுச்சு. நம்ம இதை மைக்ரோவேவில் 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சூடாக இருக்கும், அதனால் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு பொறுமையாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரத்துலேருந்துலாம் எடுத்து ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சோடனே மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணானா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜாகிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரத்துலேருந்துலாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. திரும்பவும் நம்ம ஓவனில் 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராண வல்லவே ஞான வைராக்கிய சித்தித்தம் பீசாம் தேகிச்ச பாரதி. இதை சொல்லிட்டே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஃபுட்டு வந்து யம்மியாக டேஸ்டியாக வரும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சூடாக இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. மில்க்கை வந்து கேரட் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. கேரட்டும் சாஃப்டாக குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் ரேசின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆட் பண்ணோடனே போர்ட்லேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே நாம் எடுத்து வச்சுருக்கிற மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கோவா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மில்க் பவுடர் போட்டுட்டு நம்ம குக் பண்ணோன்னா நம்ம கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மைக்ரோவேவில் 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் பவுலில் மில்க்கு இன்னும் இருந்துச்சுன்னா 3 மினிட்ஸ்க்கு பதிலாக 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை கீழே பார்த்தீங்கன்னா மில்க்கும் இல்லை, அடியும் பிடிக்கல. இப்போ யம்மியான கேரட் அல்வா ரெடி. இது வந்து ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து எங்கள் சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் போச்சம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.